kids, in this social video I am going to write the answers for the questions. Okay, so unit 1, philanthropist of Sangam Age. Okay, so I am going to write the question answer for this. So this is 4th section. Okay, answer the following questions in 1 or 2 sentences. Okay, the first question. Okay, the first question is, write about Sangam literature. Okay, so write the answer in blue color pen. Sangam literature consisting of several classical poetry. Okay, so it is the main sources of Sangam Age. Okay, Sangam literature consisting of several classical poetry. It is the main sources of Sangam Age. Sangam literature na enna? Adhula nariya classical poems. Poems na theriyum la, kavidegal. Ilakkiya ilakkana kavidegal nariya irundhathu. Sangam literature consisting of several classical poetry. It is the main sources of Sangam Age. So sangha kaalathula நிறைய கிளாசிக்கல் போயட்ரி இருந்தது, அதுதான் சங்கம் ஏஜ் அப்படிங்கிறாங்க. அதுதான் சங்கம் லிட்ரேச்சர். இந்த கிளாசிக்கல் போயட்ரியே தான் சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் குவெஸ்சன் இஸ் செகண்ட் ஒன். வாட் இட் த மூவேந்தஸ் The Movendas What did the Movendas do when they couldn't win battles against பாரி. ஸோ அந்த மூவேந்தர்கள் பாரிக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதப்ப என்ன செஞ்சாங்க? வாட் டிட் த மூவேந்தர்ஸ் டூ வென் தே குட் நாட் வின் பேட்டில்ஸ் அகேன்ஸ்ட் பாரி? அவனுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, அப்போ என்ன செஞ்சாங்க? வாட் டிட் தே டூ? ஸோ த ஆன்சர் இஸ் த மூவேந்தர்ஸ் மேட் ஷுர் தட் த
பரம்பு நாடு பரம்பு நாடு குட் நாட் குட் நாட் கெட் வாட்டர் ஆர் ஃபுட் ஃப்ரம் below the hill என்ன பண்ணாங்க the movers made sure that பரம்பு நாடு could not get water or food பரம்பு நாட்டுக்கு வாட்டரும் ஃபுட்டும் மலை அடிவாரத்துல இருந்து கிடைக்காம செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அவங்க ஜெயிக்க முடியாததுனால the movers made sure that பரம்பு நாடு could not get water or food from below the hills மலை அடிவாரத்துலேருந்து வாட்டர் ஃபுட்டு கிடைக்க முடியாமல் செஞ்சாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன் தேர்ட் க்வெஸ்சன் வை டிட் அதியமான் Give the gooseberry to Avayar. Gooseberry to Avayar. Adiyaman, Avayar kiye gooseberry na na nellika. Adiyaman, adha nellika ya Avayar kitte yen kuduttaru. Why did Adiyaman give the gooseberry to Avayar? Okay, the answer is Adiyaman gave இது கொஸ்டின்ல இருந்தே எழுதலாம் அதியமான் டிட்டும் கிவ்னு வந்திருக்கு அதனால பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும் அதியமான் கேவ் இது ஃபுல்லாக எழுதிடு ஓகே ரைட் திஸ் த gooseberry gooseberry to avayar இது வரைக்கும் கொஸ்டின்ல இருந்தே நீ ஆன்சர் எழுதிடலாம் ஓகே யூ கேன் ரைட் ஃப்ரம் த கொஸ்டின் இட் செல்ஃப் அவ்வையார் பாரு அதியமான் கிவுக்கு பதிலாக கேவ் த கூஸ்பெரி டு அவ்வையார் பிகாஸ் வை பிகாஸ் தேர் உட் பி தேர் குட் நாட் மெனி போயட்ஸ் தேர் உட் நாட் பி மெனி போயட்ஸ் டு டீச் பீப்புள் teach people how to live life better like her okay ye adiyaman nellikaniya avayarku kudutaru why did adiyaman give the gooseberry to avayar Adiyaman gave the gooseberry to Avayar because there would not many poets. அவங்கள மாதிரி நல்ல poets நிறைய பேர் இல்லை. எதுக்கு? To teach people how to live. மக்களை பார்த்து எப்படி நல்லா வாழணும் அப்படின்னு அவங்கள மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய poets இல்லை. ஓகே To teach people how to live life better. நல்ல வாழ்க்கையை மக்கள் எப்படி வாழணும்னு அவ்வையார் மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு அங்கே நிறைய போயட்ஸ் இல்லை தேர் வுட் நாட் மெனி போயட்ஸ் டு டீச் பீப்புள் ஹவு டு லீவ் லைஃப் பெட்டர் லைக் ஹர் அதனால தான் அதியமான் அவ்வையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தாரு ஓகே ஸோ அதியமான் கேவ் த கூஸ்பெரி டு அவ்வையார் பிகாஸ் தேர் வுட் நாட் மெனி போயட்ஸ் டு டீச் பீப்புள் ஹவு டு லீவ் லைஃப் பெட்டர் லைக் ஹர் okay kids so the fourth question what was valvil ori what was valvil ori
famous for? Famous for. So, எதுலெல்லாம் வால்வில் ஓரி ஃபேமஸாக இருந்தார் அப்படின்னு பார்க்க போகிறோம். So, what was வால்வில் ஓரி famous for? The answer is, வால்வில் ஓரி was famous for his skill. His skill in archery. What do you mean by archery? Will vittai. Skill in archery and also hailed as a kind ruler. Okay. ஸோ வால்வில் ஓரி எதுக்கு ஃபேமஸாக இருந்தார் அப்படின்னா, வால்வில் ஓரி வாஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஸ்கில் இன் ஆர்ச்சரி. வில் வித்தையில் சிறந்தவராக இருந்தார். ஆர்ச்சரி மீன்ஸ் வில் வித்தை. ஹிஸ் ஸ்கில் இன் ஆர்ச்சரி அண்ட் ஆல்சோ ஹெயில் அஸ் அ கைண்ட் ரூலர். எப்படி ஆட்சி செஞ்சார்? ரொம்ப அன்பாக ஆட்சி செய்தார். இது ரெண்டுனால தான் அவர் ஃபேமஸாக இருந்தார். வால்வில் ஓரி வாஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஸ்கில் இன் ஆர்ச்சரி. வில் வித்தையில் சிறந்தவராக இருந்தார் அண்ட் ஆல்சோ ஹெயில் அஸ் அ கைண்ட் ரூலர். எப்படி ஆட்சி செஞ்சார்? அன்பாக ஆட்சி செஞ்சார். ஓகே கிட்ஸ். ஓகே, தென் யூ வில் சீ த டிக்டேஷன் வேர்ட்ஸ் நவ். ஓகே, ரைட் த டிக்டேஷன் வேர்ட்ஸ் இன் த கிளாஸ் ஒர்க். வி ஆல்ரெடி சா திஸ் டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஓகே, ஹியர் dictation words. Okay, first one, philanthropist. Second one, sangam age. Third one, the pagan. Fourth one, Pari. Fifth one, Adiyaman. Sixth one, Vaalvil Oori. Seventh one, I. Eighth one, நெடுமுடிக்காரி. நைன்த் ஒன், நல்லி. அண்ட் டென்த் ஒன், ஹில் ரீஜன். ஓகே கிட்ஸ். ஓகே, ஸோ லேர்ன் திஸ். So these are the dictation words: philanthropist, sangam age, pagan, pari, adiyaman, vaalvil oori, ai, nedumudikari, nalli, hill regions. Okay, so you have to learn all the dictation words. Okay, as well as try to read all the question answer. Okay, so philanthropist of sangam age, answer the following questions in one or two sentences. Write about Sangam literature. Sangam literature consisting of several classical poetry. It is the main sources of Sangam age. What did the Movendas do when they could not win battles against Pari? So the Movendas made sure that Parambu Nadu could not get water or food from பிலோ த ஹில். அவங்க என்ன பண்ணாங்க? பாரியை ஜெயிக்க முடியாததுனால அவங்க மலை அடிவாரத்துலேருந்து வாட்டர் ஃபுட்டு வர முடியாமல் தடை செஞ்சாங்க. ஓகே, ஸோ குடின் கெட் வாட்டர் ஆர் ஃபுட் ஃப்ரம் பிலோ த ஹில்ஸ். தேர்ட் க்வெஸ்சன், வை டிட் அதியமான் கிவ் த கூஸ்பெரி டு அவ்வையார்? அந்த கூஸ்பெரினா நெல்லிக்காய். நெல்லிக்காய் அதியமானியர் அவ்வையார் கொடுத்தாங்க. அதியமான் கேவ் த கூஸ்பெரி டு அவ்வையார் பிகாஸ்
there would not many poets to teach people how to live life better like her. Anga avangala mari makkalukku nalla vaalradhukku solli theradhukku pulavargal illa. Adinala da adhiyaman avviyarukku andha nellikaniya kuduthar. Okay. Fourth one, what was Walville Ori famous for? Walville Ori was famous for his skill in archery and also hailed as a kind ruler. Walville Ori was famous for his skill in archery and also hailed as a kind ruler. Okay. Okay, kids, in the next Zoom class, I ask you to read the question and answer. Be ready for that. Okay. Okay, kids, video ellarum paarenga. Okay. Then you send your feedback to me. Eppadi video irundhathu appdin solli sollana engitta Zoom class la. Okay kids, take care. Bye.